Hi friends, welcome back to HNK Soul Sister Vlog. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேபி கார்ன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சப்பாத்தி பூரிக்கு சைட் டிஷா சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இங்க ஒரு பாக்கெட் பேபி கார்னை எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம தண்ணியில் ஒரு 15 minutes கொதிக்க விடலாம். இது வந்து வேகட்டும் ஒரு பக்கம். நம்ம அதுக்குள்ள கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் என்ன சேர்த்துக்கலாம், எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 tablespoon சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 ஏலக்காவை சேர்த்துடலாம். அடுத்து 3 லவங்கம் சேர்த்துடலாம். அடுத்து 2 medium size ஆனியனை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பூண்டு சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டை வந்து ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 இன்ச் இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் ஃப்ரை ஆகணும்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதனால சீக்கிரமாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகும். அதனால கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு அரை பாகம் நல்லா வெந்ததும் நம்ம 2 காஞ்ச மிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிடலாம். இது ஃப்ரை ஆனதும் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 பழமாக இருக்கிற தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வெந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா பேஸ்ட் ஃபார்முக்கு அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொடை மிளகாவை சேர்த்துக்கலாம். நான் 1 கொடை மிளகாவை பாக்ஸ் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஆனியன் சேர்த்துக்கலாம், அதுவும் பாக்ஸ் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 tablespoon 1 tablespoon சில்லி பவுடர் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 tablespoon தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா மூடி போட்டு நம்ம கொதிக்க விட்டுறலாம். பாருங்க இப்போ இது வந்து நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே வந்து முந்திரி பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நான் 15 முந்திரியை வந்து சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம இந்த முந்திரி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணுறதுனால டிஷ்ஷுக்கு வந்து இன்னொரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரீம் கூட, ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்ததும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க கொடை மிளகாய் ஆனியனை வேக வச்சு வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதித்ததும் நம்ம ஆல்ரெடி வேக வச்ச பேபிக்கானை இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள் இது ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பேபிக்கானை சேர்த்துடலாம். பேபிக்கானை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து 3 to 5 மினிட்ஸ்க்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள் இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு பேபி கார்ன் மசாலா. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். 1 cube size அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஈஸியான பேபி கார்ன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது வந்து சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ, பாய்.